ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் நெட்வொர்க் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காய்ஸ், வழக்கம் போல தான். ஸோ நாளைக்கு வந்து என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்றதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் வந்து நம்ம தமிழ் நெட்வொர்க் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ வேறு லெவல் தான். ஸோ ஏற்கனவே வந்த ஒரு இன்க்யூபேட்டர் காஸ்ட்யூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நாளைக்கு ரீடைன் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த காஸ்ட்யூம். ஸோ எவ்வளோ பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுலாம் வந்து எனக்கு தெரியல. ஸோ அந்த காஸ்ட்யூம் வந்து பாத்ரூம் எப்படி இருக்குது, ஸோ வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். மேல் காஸ்ட்யூமும் சரி, ஃபீமேல் காஸ்ட்யூமும் சரி, அல்ட்ராவாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வந்து இத்தனை நாள் அதாவது ஏற்கனவே வந்த ஒரு இதை வந்து மறுபடியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து ரொம்பவே வந்து இதே மாதிரி வந்து பழைய காஸ்ட்யூம்ஸு, பழைய டாப் கிரிமினல் இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா வந்து சத்தியமாக வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த காஸ்ட்யூம் காய்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு அந்த கடைசி காஸ்ட்யூம் வரைக்கும் வந்து அதாவது கடைசியில் இருக்க அந்த ப்ளூ காஸ்ட்யூம் வரைக்குமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லா காஸ்ட்யூமே வந்து குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். மேபி இது ஹயாட்டோவுக்கு பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்கலாம், மற்றபடி அலாக்கெலாம் வச்சா பங்கமாக இருக்கும். ஸோ ஹயாட்டோவுக்கு எந்த காஸ்ட்யூமே மேபி அதிகமாக வந்து செட்டாகவே செட்டாகாது. ஸோ எதுக்காக ஹயாட்டோ வந்து லாபியில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து இப்போ வரைக்குமே தெரில. ஏன் ஹயாட்டோ கொடுக்குறாங்க இங்கே பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஆடம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. வேறு லெவல் தான், வேறு லெவல் தான். ஸோ நம்ம வந்து இதுவே வந்து ஒரு அலாக்குக்கோ ஒரு லுக்வேட்டாக்கோ வச்சா வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ கையில் கன்னு இல்லைனா வந்து கட்டானா, ஸோ இந்த மாதிரி எதனா வந்து நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அல்டிமேட்டாக இருக்கும் காஸ்ட்யூம். ஸோ பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கடைசி காஸ்ட்யூம். ஸோ அதாவது வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு காஸ்ட்யூம். ஸோ ஃப்ரோஸ்டட் சாமராய் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ சாமராய் மாதிரி, ஸோ அந்த ஃபேஸில் அந்த மாஸ்க் எல்லாமே வந்து அச்சல் சாமராய் தான் குறிக்குது. அல்டிமேட்டாக இருக்கா இஸ் காஸ்ட்யூம். ஸோ ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து கடைசியாக இருக்க காஸ்ட்யூம். ஸோ மூணு அதாவது மூணு ஸ்டோனு ஒரு ப்ளூ பிரிண்ட், அதுதான் வந்து வேறு லெவல். ஸோ அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க காஸ்ட்யூம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு காய்ஸ், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த அதாவது இந்த கேரக்டருக்கு பார்க்குறதுக்கு நல்லால அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்யூம் வந்து அல்ட்ராவாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து வரும், மேபி ஃபஸ்ட் ஸ்பின் வந்து ஃப்ரீயாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்பின் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ யாருக்காவது லக் இருந்ததுனா அதில் ப்ளூ பிரிண்ட்டோ இல்லை ஸ்டோனோ விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். ஸோ எவ்வளோ பேருக்கு லக் இருக்குது அப்படின்றது வந்து நாளைக்கு வந்தால் மட்டும்தான் தெரியும். அவ்வளோதாங்க காய்ஸ். ஸோ சொல்ல வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே வந்து சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இதே டைமில் நாளைக்கு என்ன அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி நைட்டே வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ டெய்லியுமே இந்த ஒரு விஷயம் வந்து ரொட்டீனாக ஒரு 9:30 to 10:15 அந்த டைம் ரேஞ்சுக்குள்ளே வந்து வீடியோ அப்லோட் ஆகிடும். ஸோ டெய்லியுமே வந்து நீங்கள் பாருங்கள் நாளைக்கு வந்து என்ன அப்டேட் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கே வந்து சொல்லியிருப்போம். ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 month இதை பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரியோ டிவியில் இக்கச்சக்கமான கிவ்வேஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 6:30 லைவ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் வீல் கிவ்வே நடக்கும். ஸோ ஸ்பின் வீல் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா 160 ரேடியம் கோட் வந்து தருவாங்க. ஸோ வந்து ஆக்சுவல் லைவ்லேயே வந்து ஷோ ஆகும். ஸோ யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து லக், அதாவது யார் வந்து ஃபஸ்ட்டாக அந்த ரீடியம் கோட் போகிறீங்களோ அவங்களுக்கு வந்து அது கிடச்சிரும். ஸோ நீங்கள் அதை வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம், வீக்லி மெம்பர்ஷிப் போட்டுக்கலாம். ஸோ டாப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம், ப்ளே ஸ்டோரில் போகிறதா இருந்தாலும் சரி, கேமில் போகிறதா இருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வந்து ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ரியோ டிவி வந்து ஏற்றிக்கோங்க. ஸோ ரியோ டிவியில் டிஜி கேமிங் அப்படின்னு சர்ச் பண்ணாலே வந்து நம்மளோட சேனல் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஓடும். ஸோ மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், மார்னிங் வந்து லைவ் வரும் காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய் பாய், சி யூ சூன். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.